திருச்செங்கோடு நகராட்சி ஆணையருக்கு நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் மிரட்டல் விடுத்த நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியைச் சேர்ந்த நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினரான ஏகேபி சின்ராஜ் ஆய்வு நடத்துவதற்காக திருச்செங்கோடு நகராட்சி அலுவலகத்திற்குள் சென்றார். அப்போது பணியில் இருந்த நகராட்சி ஆணையரிடம் என்னை மதிப்பதே இல்லை என தொடங்கி அவரை கண்டித்ததுடன் சீஃப் செக்ரட்டரிக்கே நோட்டீஸ் அனுப்பும் அளவிற்கு தனக்கு பவர் இருப்பதாக மிரட்டல் விடுத்தார். நீங்க வந்து நினைக்கிற மாதிரி கை கட்டி உட்கார்ந்துட்டு எம்பி நான் இல்ல. நான் வந்து பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் வந்து ரொம்ப செய்து சொல்லி எல்லாத்தையும் அதுதான் முடிச்சிட்டு இருக்கேன். நீங்க வந்து நான் சொல்றேன், இருக்கிற முனிசிபாலிட்டி 6 கான்ஸ்டிடியன்சில இருக்கிற முனிசிபாலிட்டி 3 இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டி ரொம்ப நான் வந்து எனக்கு தலைமுடி பண்றது நீங்க தான். நான் சொல்றது இதை வந்து சீஃப் செக்ரட்டரிக்கு வந்து கூட சோக்கஸ் நோட்டீஸ் கொடுக்க முடியாது. நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு எம்பிக்கு வந்து பொறுத்த வரைக்கும் என்ன அதிகாரங்கிறத நான் வந்து பேசி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து கேட்கறதுக்கு வந்து நான் வந்து ரிட்டன்ல கொடுத்தாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை, நான் போன்ல சொன்னாலும் ரெஸ்பான்ஸ் என்ன சார் வந்து நான் வந்து ஒரு சர்வெண்ட் வந்து கீழே உங்களுக்கு கீழே இருக்க சர்வெண்ட் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதனிடையே நகராட்சி அலுவலகத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சின்ராஜ் வந்திருக்கும் தகவலை அறிந்த திருச்செங்கோடு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அவரை முற்றுகையிட்டனர். அப்போது ஊரடங்கால் வருமானம் இழந்த தங்களுக்கு எந்த நிவாரண உதவியும் வழங்கவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொகுதி மக்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க முடியாத திமுக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினரான சின்ராஜ் அங்கிருந்து வேக வேகமாக புறப்பட்டு சென்றார். ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட தொகுதி மக்களை பற்றி துளியும் கவலைப்படாத அவர் கடந்த 50 நாட்களுக்கும் மேலாக தொகுதி பக்கமே தலை காட்டவில்லை என பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். திருச்செங்கோடு நகராட்சிக்கு எம்பி வந்தாருங்க, இன்னைக்குதான் 55 நாள் கழிச்சு இன்னைக்குதான் அவர் வராரு, அவரை பாக்குறோம். எங்களுக்கு என்ன செஞ்சீங்க தொகுதி மக்களுக்குன்னு கேட்டா அவர்கிட்ட எந்த பதிலுமே இல்லைங்க. மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறோம், என்ன பண்ணீங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு அவர்கிட்ட பதில் இல்ல. இன்னும் 3 எல்லாமே முடிய போகுதுன்னு சொல்லிட்டு போறாருங்க. இதுக்கு என்ன பதிலு? திருச்செங்கோடு தொகுதி மக்களுக்கு இதுதானா? ஒரு எம்பி இதுதானா? ஒரு எம்எல்ஏவா இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு வார்டப்பாவும் ஒவ்வொரு ஊராட்சி பகுதியும் ஒன்றியா எந்த கணக்குமே பாகுபாடு இல்லாம இது பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க வந்து கொரோனாவதுல மக்களை ஏன் பாதி பார்க்க வரலன்னு தான் கேட்டோம். எம்பிய கேட்ட கேள்விக்கு இருக்கிறவங்க கூட அவர் பதில் சொல்ல முடியாம காலை முன்னாடி எடுத்தா கூட நாங்க கொடுக்க நிக்கிறவனு பின்னாடி எடுத்துட்டு ஓடுறாங்க.